செய்தான். ஏக தேவ மனிதர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள் மறைந்த தகப்பனாரை குறித்து நிறைய காரியங்களை நம்மோடு கூட பகிர்ந்து கொண்டாங்க. மதிப்புக்குரிய தேவனுடைய மனிதர் டேனியல் பால் அவர்கள் பெங்களூர் பட்டணத்திலிருந்து நம்மோடு கூட நேரலையில் இணைந்திருக்கிறார். தொடர்ந்து நம்ம அவரிடத்தில் பேசுவோம். பாஸ்டர் ப்ரைஸ் லார்ட். ப்ரைஸ் லார்ட் பாஸ்டர், நீங்கள் அவருடைய நெருங்கிய நண்பர், நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டோம். இந்த இழப்பை எப்படி பார்க்குறீங்க? அவர்கள் இந்த நாளை நம்ம வீட்டு கடந்து போனதை குறித்து இந்த காலை நான் கேட்டபோது நான் மிகவும் அதிர்ச்சி அடைந்தேன். என்னால் நம்ப முடியவில்லை. நாங்கள் எதிர்பார்த்த ஒரு காரியம், அவர்கள் சுகமடைந்து வந்து விடுவார்கள் என்று. நாங்கள் இந்த கால நேரம் இந்த செய்தி என்னை அதிகமாய் அதிர்த்த அதிர்ச்சிக்குள்ளாக உண்டானது. அப்படியே ஒரு 2-3 மணி நேரம் அப்படியே துக்கத்தோடு நான் உட்கார்ந்து விட்டேன். என்னால் நம்ப முடியவில்லை. அருமையான டாக்டர் பிஷப் ஐயா அவர்களை கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலங்களாக நான் அவர்களை அறிந்திருக்கிறேன். எனக்கு ஒரு நெருங்கிய நண்பர், என்னுடைய மூத்த சகோதரன். நான் அவரை அதிகமாய் நேசித்தேன். பெங்களூருக்கு வரும்போதெல்லாம் எப்பொழுதும் என்னை சந்தித்து எங்களுடைய சபையின் ஊழியங்கள் எல்லாவற்றுமாய் சந்தித்து பிரசங்கித்து அருமையான ஐயா அவர்கள் கடந்து போவார்கள். அவருடைய நட்பை நான் ஒருபோதும் மறப்பதில்லை, ஒருபோதும் மறப்பதில்லை. இன்றைக்கு நம்மளுக்கு அவர்கள் கடந்து போயிருப்பது ஒரு வேதனையான ஒரு காரியம், ஒரு மிகப்பெரிய இழப்பு என்று நான் சொல்லுவேன். நான் நம்ப முடியவில்லை. என்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை அருமையான ஐயாவுடைய குடும்பங்களுக்கு தொடமையின பிள்ளைகள் அனைவருக்கும் பெங்களூரிலிருந்து எங்களுடைய சபையிலிருந்து எங்களுடைய குடும்ப சார்பாகவும் நாங்கள் எங்களுடைய கண்டோலன்ஸை நான் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களோடு நான் பழகின ஒவ்வொரு காரியங்களை நான் நினைத்து பார்க்கும்போது அவருக்குள்ள இருந்த ஒரு காரியம், ஒரு அன்பு, ரொம்ப அதிகமாக நேசிப்பார். அவருடைய அன்பு, சிரித்த முகம், எத்தனையோ சூழ்நிலைகள் அவருடைய வாழ்க்கையில் இருந்த போதிலும் அதை அதிகமாக வெளிப்படுத்திக் கொள்ளாதபடிக்கு அவர் அதிகமாக அன்பை சொல்லி பாராட்டின ஒரு காரியத்தை நான் மறப்பதே இல்லை. அதுவும் குறிப்பாக என்னை அதிகமாய் நேசித்தவர், என் தகப்பனோடு அவர்கள் அதிகமாய் பழகிய ஒரு தேவ மனுஷர் என்று சொல்லுவேன். என் கடப்பன் இருந்த காலங்களிலே என்னுடைய சபைக்கெல்லாம் கடந்து என் கடப்பனோடு அதிகமாக யோகம் கொண்டவர். அதுக்கு பிறகு இந்த ஊழியர்கள் நான் வந்த பின்பு கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலங்களாக நான் அவரை அறிந்திருக்கிறோம். ஆகவே அந்த அன்பை மறவாமல் இதுவரையிலுமாக அவரை பாராட்டின் எல்லா காரியங்களை நான் நினைத்து கற்றுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். கண்டிப்பா பாஸ்டர், நீங்க வந்து எத்தனை ஆண்டு காலமாக அவருக்கு உங்களுக்கு பழக்கம் பாஸ்டர்? கிட்டத்தட்ட என்னுடைய தகப்பனுக்கு 45 வருடங்கள் பழக்கம். ஆனா எனக்கு 30 ஆண்டு காலமாக நான் அவரை அறிந்திருக்கேன். அவரை பார்த்து, அவர்கிட்ட நீங்க பார்த்து ஒரு வியந்த விஷயம், கற்றுக்கொண்ட விஷயங்கள் ஏதாவது இருந்தா பகிர்ந்து கொள்ளுங்க பாஸ்டர். நான் ஒரு இடத்தில் கற்றுக்கொண்ட ஒரு காரியம் என்னவென்றால், அது மூத்த சகோதரன், நான் அவரோட வயதுல இன்னொன்னா இருந்த போதிலும் அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் எதுவுமே பார்க்காதபடிக்கு அதிகமாக நேசித்து அன்பாய் பழகக்கூடிய ஒரு தேவ மனிதர் என்று நான் நிச்சயமாய் சொல்லுவேன். ஹி வாஸ் எ வெரி ஹம்பிள் மேன், ரொம்ப தாழ்மையான ஒரு தேவ ஊழியர். எத்தனை நீங்க அவர் பதவியேற்ற போது என்ன காரியங்கள் அவரோடு கூட பழகினீங்க? ஏன்னா தமிழக அரசால் ஒரு மிகப்பெரிய ஒரு பதவி அவர் கொடுக்கப்பட்டது எத்தனையோ போராட்டங்களுக்கு அப்புறம். அதை குறித்து நீங்கள் ஏதாவது பேசியிருக்கீங்களா? ஆச்சரியப்பட்டு என்ன காரியங்கள் அவரோடு பகிர்ந்து கொண்டீங்க அந்த காலகட்டங்களில்? அந்த நாட்களில் அவர் இந்த காரியத்தை அவர் குறித்து சொன்னார். எனக்கு இவ்விதமாக ஒரு கவர்மெண்ட்ல ஒரு பொசிஷன் எனக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்று அவர்கள் சொன்னபோது அவர்களுக்கு வழக்குகளை கூறி கற்ற தொடர்ந்து உங்களை மென்மேலுமாக ஆசீர்வதித்து உயர்த்துவராக தெரிவு செய்வார் என்று சொல்லிதான் உண்மையான ஐயா அவர்களுக்கு நான் சொல்லுவேன். அப்பொழுதெல்லாம் அவர் ஒரு காரியத்தை சொல்லுவார், நீங்க சென்னைக்கு வரும்போதெல்லாம் எனக்கு நிச்சயமா நீங்கள் போன் செய்யுங்க,
வந்து உங்களை அழைத்து நான் கடந்து செல்லுவேன் அப்படின்னு அவருடைய அந்த தான் அந்த பொசிஷனை பார்க்காம அவ்வளோ ஒரு தாழ்மையை பகிர்ந்து கொள்வார். கண்டிப்பாக பாஸ்டர், இன்னைக்கு தகப்பனாரை இழந்து சபை குடும்பம் இப்படி பல கட்டங்களாக இன்றைக்கி வருத்தத்தோடு இருக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? கடைசியாக ஒரு ஜபத்தோடு கூட நீங்கள் இந்த நிரலை நிறைவு செய்யலாம் பாஸ்டர். அக்கா அவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம், இவ்வளவு காலமாக அருமையான பையா அவர்களை கற்று வழி நடத்தியிருக்கிறேன். ஒரு காரியம் தந்திருக்கிறார்கள், அவர்கள் கடந்தாலும் அவர்கள் விட்டு போயிருக்கிறதான இந்த ஊழியம் ஆண்டு நிச்சயமாய் தொடர்ந்து நடத்தினார், கற்று நிச்சயமாய் நடத்தினார். அருமையான அவருடைய மகன் ஸ்கோல் அவர்களை கற்று எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துவார். தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். He has left a legacy, ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அவர்கள் வைத்து கடந்து போயிருக்கிறார். தேவன் தொடர்ந்து அருமையான அத்தா அவர்களையும் சோல் அவர்களையும் சபையார் எல்லாரையும் ஆண்டவர் நிச்சயமாய் நடத்துவார். எந்த விதத்தில் சந்தேகமே இல்லை. அவர்கள் என்னோட சமீபத்திலையும் அவர்கள் அதிகமாய் தொலைபேசியின் மூலியமாக என்னோடு எப்பொழுதுமே பேசுவார்கள். நான் மறக்கவே மாட்டேன், கடந்த 10 நாளைக்கு முன்பதாக கூட அவர்கள் அட்மிட்டாக முன்பதாக என்னோடு பேசினார்கள். என்னோடு எப்பொழுதுமே அவர்கள் பேசக்கூடிய ஒரு காரியம், கற்று தொடர்ந்து இன்னும் பெரிய காரியங்களை செய்வார், நடத்துவார், தேவனுடைய ஊழியங்களை ஆசிரிப்பார் அப்படிதான் சொல்லுவார். அதனால கர்த்தர் அருமையான முக்கியப்பையாவுடைய ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து மென்மென்மாய் நடத்தும், அது எந்த விதத்தில் சந்தேகமே இல்லை. தேவன் பெரிய காரியங்களை செய்வார். The Lord will do great and mighty things, மகத்தான காரியத்தை செய்வார். காரணம் அவர்கள் செய்திருக்கிற ஊழியங்கள் இந்த தேசத்திலையும் அந்தமானிலையும் அவர்கள் செய்த மிஷினரி ஊழியங்கள் ஏராளமாயிருக்கிறது. அதற்குரிய பலன்கள் ஆசீர்வாதங்கள் இந்த வரும் காலங்களிலே கர்த்தர் தொடர்ந்து இந்த ஊழியத்தை நடத்தி இந்த ஊழிய பாதையில் கடந்து போன எல்லா காரியங்களையும் அதனுடைய மேன்மை காண கர்த்தர் திரும்ப சொல்லுங்க. நிச்சயமாய் விசுவார் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆகவே நீங்கள் கர்த்தருக்குள் தரிசனாருங்க, கர்த்தர் தொடர்ந்து இந்த ஊழியத்தை ஆசீர்வித்து தேவன் தொடர்ந்து நடத்துவார் என்று இந்த வார்த்தைகளை முடித்துக் கொள்ளுகிறேன். நன்றி பாஸ்டர், நீங்க ஜெபிச்சீங்கன்னா உங்களோட இணைந்து அந்த குடும்பத்துக்காக ஊழியத்துக்காக ஜெபிக்க நாங்கள் தயாரா இருப்போம் பாஸ்டர். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதப்பனே நம்முடைய உம்மை துதிக்கிறோம் ஐயா, ஆமென். இந்த வேளையில் இந்த பரிசுத்தமுள்ள முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆமென். உங்களுடைய ஆமரத்தின் தேவன் உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் அதப்பனே. ஆமென் அப்பா, ஸ்தோத்திரம். எங்களுக்கு வார்த்தைகள் இல்லை, எங்களுக்கு வார்த்தைகள் இல்லை. ஐயா அவர்களை இந்த நாட்டில் கொடுக்கப்பட்டதான ஓட்டத்தை ஓடி முடித்து ஒரு மகிமையான ஒரு மாபெரும் பாக்கியத்தை அவர்களுக்கு நீ கொடுத்தே உமக்கு அருமையான ஐயா அவர்களையும் அன்றுரையினுடைய நண்பனை அன்றுவரை இழந்திருக்கிறதே அன்றுவரே கண்டு நாங்கள் திறமைப்படுகிறோம்ப்பா. எங்களுக்கு ஆனால் இந்த நாளில் உடைய ராஜ்யத்தின் அவர்கள் உள்ளே பிரவேசித்து எங்களை ஒருபோதும் கைவிடாத தேவன், இதுவரையில் நிச்சயமாய் நீ நடத்துவீர். அவர்கள் ஆண்டவரே பல இடங்களில் கடந்து சென்று கடப்பனே அவருடைய வாழ்க்கை பிரசங்கித்த ஒவ்வொரு காரியங்களுக்காக உள்ளத்திற்கு பல இடங்களுக்கு கடந்து சென்று ஆண்டவரே சூசிசத்தை அறிவித்ததை ஒருபோதும் மறப்பு. அவர்கள் எங்கெல்லாம் கடந்து சென்று உடைய நாமத்தை மகிமைப்படுத்த நம்புகிறோம். அந்த இடத்திலெல்லாம் கடற்பனி ஊழியங்கள் வளரட்டும் கடற்பனை கட்டளையிட வேண்டும் என்று நீ செய்ய போகிற மகத்தான காரியத்திற்கு கலந்திருக்கிற குடும்பங்களுக்காக சபையை நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொருமாய் தைரியப்படுத்தும் மக்களை நீர் ஆர்வப்படுத்த வேண்டும் என்று
அமேன் வார்த்தைகள் இல்லை தகப்பன், எங்களுக்கு வார்த்தைகள் இல்லை தகப்பனே, எல்லா நன்மைகளுக்காக நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமைப்படுத்தி அமேன் தொடர்ந்து குடும்பத்தையும் சபை ஜனத்தை தைரியப்படுத்தி முன்மாதிரியா இருந்து கடந்து போயிருக்கிறார்கள். அவருடைய வழிகளையும் அவருடைய விசுவாசத்தையும் அவருடைய பக்தியையும் அவருடைய வைராகியத்தையும் ஊழிய காரியங்களை நாங்கள் தொடர்ந்து பின்பற்றத்தக்கதாக ஒவ்வொருவருக்கும் கட்ட திருவை பாராட்ட வேண்டும். பிரச்சனம் யாவரோடு இந்த நேரங்கள் இந்த வழி நடத்துகிறோம் செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆறுதல் படுத்த வேண்டும் என்று இயேசுவை நாமத்தில் கொள்கிறோம். நல்ல பிதாவே, தேங்க்யூ பாஸ்டர். இந்த நெருக்கடியான சூழல்ல நேரலையில வந்து நிறைய காரியங்கள் எங்களோட கூட பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி பாஸ்டர். தேங்க்யூ.